नमस्कारम श्री विष्णु सहस्रनामम पूर्व न्यासम अस्य श्री विष्णु दिव्य सहस्रनाम स्तोत्र महामंत्रस्य श्री वेदव्यासो भगवान ऋषिः अनुष्टुप छंदः श्री महाविष्णु परमात्मा श्रीमन् नारायणो देवता अमृतांशुद्भवो भानुरुति बीजं देवकी नंदन स्रष्टेति शक्तिः उद्भवः क्षोभणो देव इति परमो मंत्रः शंख भृण नंदकी चक्रीति कीलकं शार्ङ्ग धन्वा गदाधर इत्यस्त्रं रतांग पाणि रक्षोभ्य इति नेत्रं त्रिसामा सामग सामेति कवचं आनंदं परब्रह्मेति योनिः ऋतुसुदर्शन काल इति दिग्बंधः श्री विश्वरूप इति ध्यानं श्री महाविष्णु प्रीत्यर्थे सहस्रनाम जपे विनियोगः अस्य श्री विष्णोर् दिव्य सहस्रनाम स्तोत्र महामंत्रस्य श्री वेदव्यासो भगवान् ऋषिः अनुष्टुप छंदः श्री महाविष्णु परमात्मा श्रीमन्नारायणो देवता अमृतांशुद्भवो भानुरुति बीजं देवकी नंदन स्रष्टेति शक्तिः उद्भवः क्षोभणो देव इति परमो मंत्रः शंख बृन्नंदकी चक्रीति कीलकं शार्ङ्ग धन्वा गदाधर इत्यस्त्रं रतांग पाणि रक्षोभ्य इति नेत्रं त्रिसामा सामग सामेति कवचम् आनंदं परब्रह्मेति योनिः ऋतुसुदर्शन काल इति दिग्बंधः श्री विश्वरूप इति ध्यानम् श्री महाविष्णु प्रीत्यर्थे सहस्रनाम जपे विनियोगः இந்த ஸ்லோகத்தோட பொருள் இது நம் ஆத்ம சுத்திக்காக சொல்லப்படுற ஸ்லோகம் இது சுத்திகரணத்துக்கு மட்டுமில்ல நம்மை பாதுகாக்கும் கவசமாகவும் இருக்கு இந்த மந்திர ஸ்லோகம் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவியாசு பகவான் ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தக ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா இந்த விஷ்ணுவின் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்ரமாகிய மகாமந்திரத்திற்கு பகவான் வேதவியாசரே ரிஷி அவரே இதை எழுதியவர் அனுஷ்டுப் சந்தஸ்ன்ற மீட்டர்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மைய தேவதையா வச்சு சொல்லப்பட்டிருக்கு அமிர்தாம் சூத்பவோ பானுருதி பீஜம் பானுன்னா சூரியன் சூரியன் தான் உலகத்துக்கே ஆதாரம் அவனை வச்சுதான் இந்த உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இயங்கின்றிருக்கு அதனால சூரியன் தான் பீஜம் ஆதாரம் தேவகி நந்தன சிரஷ்டேதி சக்திஹி தேவகி நந்தனனாகிய கிருஷ்ணனே சக்தி எந்த ஒரு செயலை செய்யவும் பவர் சக்தி வேணும் இங்க நமக்கு அந்த சக்தியை கொடுக்க கூடியவர் பகவான் கிருஷ்ணர் உத்பவஹ க்ஷோபணோ தேவஹ அப்படின்றது மந்திரத்தின் முக்கியமான பகுதி இது பரம மந்திரம் சங்கபிரன் நந்தகி சக்ரீதி கீலகம் பாஞ்சஜன்யம் எனும் சங்கையும் நந்தகி எனும் வாளையும் தரித்தவர் ஷார்ங்க தன்வா கதாதர இத்தியஸ்திரம் ஷார்ங்கம் என்னும் வில்லையும் கௌமோதகி என்னும் கதாயுதத்தையும் கொண்டவர் ரதாங்க பாணி ரக்ஷோபிய இதி நேத்திரம் ரதாங்க பாணி அப்படின்னா ரதத்தை செலுத்துபவன் அர்ஜுனனுக்கு சாரதியாக கையில் சாட்டையை எடுத்து ரத்தம் செலுத்தியவன் அவன் தனது கண்களால் நம்மை ரட்சிப்பவன் த்ரிசாமா சாமக சாமேதி கவசம் மூன்று விதமான சாமவேதத்தால் கானம் பண்ணப்பட்டவன் பாடப்பட்டவன் கவசமாக இருந்து நம்மை காப்பவன் ஆனந்தம் பரபிரம்மேதி யோனிகி பரமானந்த ஸ்வரூபன் லோகநாதன் தன்னிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவன் ருத்து சுதர்ஷன கால இதி திக்பந்தக எல்லா ருத்துக்களிலும் அதாவது கால மாற்றத்திலும் ஏற்படும் தீமைகளிலிருந்தும் அஷ்ட திக்குகளிலிருந்தும் வரும் தீமைகளிலிருந்தும் தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தால் தடுத்து நம்மை காப்பவன் ஸ்ரீ விஸ்வரூப இதி தியானம் தியானம்னா நம்ம மனசுல பகவான நிலை நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம் அதாவது மனசுல மகாவிஷ்ணுவை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வோம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே சகஸ்ரநாம ஜபே விநியோக ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சந்தோஷப்படுத்துவதற்காக உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்னும் திருமூலர் வாக்கு போல
நாம நமக்குள்ள கொண்டு வந்திருக்கிற பகவானை திருப்தி படுத்துறதுக்காக அவனுடைய 1000 நாமத்தை இந்த சகஸ்ரநாமத்தை சொல்ல போறோம். நமக்குள் பகவானா கவச்சமாக காப்பாற்றுறாரா, அதற்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். குருவை சிரசிலும் சந்தசை நாவிலும் மகாவிஷ்ணுவும் பரமாத்மாவுமான ஸ்ரீமன் நாராயணனை ஹிருதயத்திலையும் கொண்டு வந்துக்கணும். பகவான் இப்ப நம்முள்ள இருக்கார். நம்ம உடம்பு இப்போ ஒரு ட்ரெஷர் ஹவுஸ். புதையில இருந்தா எப்படி பூட்டி பாதுகாக்கணுமோ அது போல நாம பாதுகாக்கணும். அதுக்கு நமக்கு சக்தியோ பவரோ இல்ல. அந்த பகவான் தானே தன்னோட சக்தியால இந்த உலகத்தையே ரட்சிக்கிறார். அதனால நாமும் நம்மள செக்யூர் பண்ண சொல்லி பகவான்கிட்ட இந்த மந்திரம் மூலமா சொல்றோம். அவரும் தன்னோட பாஞ்சஜன்யம்ன்ற சங்கினாலும் நந்தகின்ற வாளினாலும் ஷார்ங்கம்ன்ற வில்லினாலும் கௌமோதகின்ற கதாயுதத்தாலும் தன் சுதர்சன சக்கரத்தாலும் இன்னும் தனது அனைத்து விதமான சக்தியையும் வச்சு நம்மள கவச்சமா இருந்து காப்பாத்துறார் அப்படின்றது பொருள். அந்த மகாவிஷ்ணுவின் விஸ்வரூபத்தை மனசுல நினைச்சிட்டு நம் மனசுல கொண்டு வந்துள்ள பகவானை திருப்திப்படுத்த அவருடைய 1000 நாமாக்களை கொண்ட இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல போறோம். இதுதான் இதனுடைய பொருள். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இன்னும் பல மகிமைகள் இருக்கு. ஆயுர்வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜுவரம் வந்த உடம்பு எப்படி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறது, அப்போ இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் போது நம் உடல் சூடு ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஃபீவருக்கு இது பெஸ்ட் மருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த விஷ்ணு சகஸ்ரநாமமானது நமக்கு மருந்தாகவும் இருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கவச்சமாகவும் இருக்கு. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவானோட விஸ்வரூப தரிசனத்தை மனசுல நினைச்சுட்டு சரளமா பிழை இல்லாம சொல்லணும். அவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்று பிரார்த்திப்போம். நமஸ்காரம்.